நண்பர்களே, வயதானவர்களுக்காக ஒரு குறிப்பு. வயதானவர்களுக்கு ஒரு குறிப்பு. வயதானவர்களுடைய உணவு வந்து எளிதாக இருக்கும், ஈஸியா டைஜஸ்ட் ஆகும், லகுவாக சேரணுமா, யாரையும் தொந்தரவுப்படுத்தாமல் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப வயதானவர்கள் வீட்டில் இருப்பாங்க, மகன் இருப்பான், பேரன் பேச்சு இருக்கும், மருமகள் இருப்பான். இவர் அது வேணும் இது வேணும்னு சொன்னால் இவருடைய இயலாமை, மற்றவர்கள் வேலை வாங்கணும், எத்தனை தடவை மருமகள் கொடுப்பா, எத்தனை தடவை மருமகள கவனிப்பா. அப்போ வயோதிகத்தில் உள்ள தொல்லைகள் இது. நம் வாழ்வியல் முறையில் இந்த உணவு முறை நம்மளை கஷ்டப்படுத்தும். அதுலேருந்து தப்பிக்கப்படுறதுக்கு ஒரு எளிய வழி சொல்லணும். ஒரு நாள் நானே என் பையனும் நவ திருப்பதியில் கோயில்கள் இருக்கு, ஸ்ரீவைகுண்டத்தை மையமாக வைத்து ஒரு 9 பெருமாள் க்ஷேத்திரம் இருக்கு. அதில் ஒரு க்ஷேத்திரம் திருக்கோலூர், மதுரகவி ஆழ்வார் பிறந்தது, செவ்வாய் பகவானின் அம்சமாக பெருமாள் இருக்கார். அன்றைக்கு நாங்கள் போயிருந்தது அன்னைக்கு வந்து வளர்ப்பறை துவாதிசி, ஆடி மாதம் துவாதிசி வளர்ப்பறை. சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வரும்போது மடப்பள்ளியிலேருந்து வந்தாங்க, கொஞ்சம் இருங்க பிரசாதம் தாரங்க, ஆளுக்கு ஒரு தோசை கொடுத்தாங்க, அது ஒரு பொடி மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நான் உடனே அதை சாப்பிட்டுட்டு அந்த மடப்பள்ளி பட்டுராயாட்ட போய் இது என்ன தோசை என்ன யார் கேட்கணும், இன்னைக்கு சுவாமிக்கு விஸ்வரூப தரிசனம், அவருக்காக பிரசாதம் போட்டதுன்னு. அப்போ சுவாமி விஸ்வரூப தரிசனத்துக்கு அவர் சாப்பிட்றதுக்கு ஒரு மெனு, நான் அதை ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அந்த பொடிக்கு என்ன கேட்கல, அவர்களும் என்ன கொடுக்கல, நம்மளும் என்ன கேட்கல. தோசைக்கு அந்த பொடி ரொம்ப கச்சிதமாக அருமையாக இருந்தது, 3 தோசை சாப்பிடலாம். கேட்டேன், தோசை நார்மலாக செய்கிற தோசை, மிளகை 1-2 உடச்சி உள்ளே போட்டிருக்கோம், ஸோ இதை மிளகு அங்கங்கே தட்டுப்படும், ஒரு வகையில் இது மிளகு தோசைன்னு சொல்லலாம். சரி, இந்த பொடி கொடுத்தீங்களே, சாதாரண இட்டு பொடி மாதிரி இல்லையே, சுக்கு பொடிங்கிறார், சுக்கை பவுடர் ஆக்கி வச்சுருக்காங்க, அதில் நாட்டு சர்க்கரை கலந்துருக்காங்க, 2-3 சொட்டு நெய் விட்டு இது பண்ணியிருக்காங்க, கலக்கியிருக்காங்க. ஸோ அந்த பொடியில் இருப்பது 2-3 சொட்டு நெய், நாட்டு சர்க்கரை, சுக்கு, பவுடர் ரைஸ் இருக்கு. அது அப்படியே இது பண்ணி தொகை இது கொடுத்துட்டாங்க பொடி மேலே. இந்த தோசையும் அதையும் தொட்டு சாப்பிட்டா தேனாமிரதமாக இருந்துச்சு. இது கசகசன்னு உணவு இல்லை, சாம்பார் சட்னி உண்டு, ஸ்பெஷல் சட்னி உண்டு, கொத்தமல்லி துவை உண்டு, வல்லாறு துவை உண்டு, அந்த பொடி உண்டு, அந்த உரப்பு பொடியில் எண்ணெயை ஊற்று, எந்த தொல்லையுமே இல்லையே. மிளகு தோசை முதல் அது கை ஏதாவது ஆரோக்கியமானது, மிளகு தோசை. 2வது சுக்கு, சுக்கில் நாட்டு சர்க்கரை, 2 சுட்டு நெய் விட்டுருக்காங்க. அப்படியே பொடியை தொட்டி எந்த இதுவும் தேவைப்படலை, பிச்சு பிச்சு அப்படியே தொட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ அற்புதமாக, இது சாமி பிரசாதம். சாமிக்கு பிரசாதம்னு சொல்லிட்டு ஆசாமி தானே சாப்பிட்றோம். ஆனால் இவைகள் எல்லாம் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, கசகசனி சாப்பிடாமல் மருத்துவ பொருளாக இருக்கும். சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை. ஸோ இஞ்சியனுடைய ட்ரை ஃபார்ம் தான் சுக்கு. காலை சுக்கு நண்பகல், காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காயிருக்கான், உண்ட சோத்தை சீரணமாக்குவது சுக்கு. இதில் அந்த கருப்பி இது நாட்டு சர்க்கரை போட்ட உடனே அழகாக இருந்தது. சிம்பிள் ஃபுட்டுங்க, எந்த ஒரு இதெல்லாம் வயதானவர்களுக்கு நல்லது. 2 தோசையை சுட்டுட்டாங்க, நீங்களே பாட்டில் அந்த பொடி வச்சுருக்கீங்கன்னு வைங்க, தண்ணி வச்சுட்டு போயிட்டாங்கன்னா திறந்து 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ பொடியை வச்சுட்டு நீங்களாட்டு தொட்டு சாப்பிட்டு கையை கழுவிடுவோம். யாரையும் தொந்தரவுப்படுத்தாத ஒரு அற்புதமான ஆரோக்கியமான உணவு வயதிற்கு.
எனது தொழில் மருத்துவம் சோதிடம். 999-475-00. மறக்காமல் ஆனந்த வாழ்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.